ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அன்மல் ஃபுட்டுக்கு. ஒரு சுவையான வந்து ஈவினிங் ஸ்நாக் தாங்க வந்து முட்டையில் வந்து செஞ்சுருக்குறாங்க. ரொம்பவும் வந்து பசங்க விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் செய்யலை, இந்த அண்ணி செஞ்சுருக்காங்க. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்ட்டு போய் பார்க்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 6 வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு இதுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வந்து பிசைக்குள்ள நல்ல லேயராக வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்து உங்களுக்கு வந்துடும் வெங்காயம். இதில் இருக்க தண்ணியும் வந்து உங்களுக்கு வந்து ஈரத்தன்மை கிளம்பிடும். இதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இதில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், சாப்டு கறி லீஃப், சாப்டு கரியாண்டர் லீஃப் தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதில் பொட்டுக்கடலை மாவு பார்த்தீங்கன்னா 1/6 டேபிள் ஸ்பூன். இதுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே போடாத ஃபர்ஸ்ட்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து தண்ணி போடக்கூடாது. வெங்காயத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து கையில் வந்து மாவு எடுத்து இது நம்ம இந்த மாதிரி வந்து வடையாட்டம் தட்டிக்கணும். முட்டை பார்த்தீங்கன்னா 1/3 எடுத்து நல்லா வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம நடுவில் வச்சு அந்த முட்டைக்கு நம்ம வந்து நல்லா பேக் ஆட்டம் வந்து பண்ணிடலாம். ஒரு பேக்கேஜ் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதுக்கு நல்லா வந்து நம்ம வேக விடலாம். போட்டதுமே நம்ம வந்து இதுக்கு டேர்ன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வந்து இதுக்கு வேக விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டேர்ன் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து கோல்டன் கலராக வந்து உங்களுக்கு வந்து வேகணும். பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் முட்டை வச்சு நம்ம மாவில் நனைச்சி போடாத. இதில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு, அதே மாதிரி வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்க்கக்குள்ள நல்லா வந்து இதுக்கு சுவை ஊட்டியாக வந்து நம்ம செஞ்சுருக்குறோம். இது கூட வந்து நீங்கள் டமாட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணக்குள்ள பசங்க ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு ஸ்நாக் ரெசிபி இருக்குது. நான் வந்து ஒரு 5 ஸ்நாக் ரெசிபி கீழே கொடுக்குறேன், தேவைன்னா வந்து பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிக அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெசிபி, அதே மாதிரி வந்து மட்டன் சிக்கன் இந்த ரெசிபி கூட வந்து அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு தேவையான லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. என்ஜாய் ஸ்நாக்ஸ்.